ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்டார் லேபோரட்டரி சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இது நீங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய நோய்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது நீரிழிவு பாகம் 1. இன்று உலக நாடுகளில் பொதுவாக காணப்படுகின்ற நோய்களின் வரிசையில் நீரிழிவும் ஒன்றாகும். உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட பல மக்கள் வாழ்ந்து வருகின்றமை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். இலங்கையை பொறுத்தவரையில் இங்கு முன்னிலையில் காணப்படுகின்ற 10 பிரதான நோய்களில் நீரிழிவும் ஒன்றாக காணப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. சரி, நீரிழிவு என்றால் என்ன? நீரிழிவு எவ்வாறு ஏற்படுகின்றது என்பது பற்றி நாம் இங்கு விரிவாக ஆராய்வோம். நீரிழிவு ஆங்கிலத்தில் டயபெட்டிக் மெலைட்டஸ் அல்லது சுருக்கமாக டயபெட்டிக்ஸ் என அழைக்கப்படும். நீர்சக அழிவு நீரழிவு என்பதிலிருந்து மருவி பின்பு நீரழிவாக மாற்றம் பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இது சீனி வியாதி அல்லது சக்கரை நோய் எனவும் அழைக்கப்படும். நீரழிவு நோய்வானது பிரதானமாக 2 காரணிகளினால் உருவாக்கம் பெறுகின்றது. 1, உடலில் இன்சுலின் உற்பத்தி செய்ய முடியாமை. 2, இன்சுலின் உருவாக்கப்படுகின்ற போதிலும் அதனை பயனுள்ள விதத்தில் உடலினால் பயன்படுத்த முடியாமை போன்றவை ஆகும். இன்சுலின் சமச்சீர் நிலையை இழப்பதனால் இந்நிலை தோன்றும். இதனை உடல் சீர்குலைவுகளில் அதாவது பிசிக்கல் டிசோர்டரில் ஒன்றாக கொள்ளலாம். இந்நோய் உள்ளவர்களின் இரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரை இருக்கும். மனித உடம்பில் சர்க்கரையை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்ற இன்சுலின் அத்தியாவசியமாக உள்ளது. குறிப்பாக இரத்த சர்க்கரை அதாவது பிளட் சுகர் அளவு சரியாக கட்டுப்படுத்தவில்லை எனில் இறப்பை கூட ஏற்படுத்தக்கூடிய மிக சிக்கலான நிலைமைகளும் உருவாகலாம். கடுமையான நீண்டகால சிக்கல்களாக இதய குழறி நோய் அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், பக்கவாதம், ஸ்ட்ரோக், நெடுநாள் சிறுநீரக கோளாறு, குரோனிக் கிட்னி டிசீஸ், நான் ஹீலிங் வூண்ட்ஸ் அதாவது நீரிழிவு நோயினால் ஏற்படும் கால் புண், நீரிழிவு நோயினால் ஏற்படும் கண் நோய் அதாவது டேமேஜஸ் டு ஐ ஓ விஷன் சேஞ்சஸ் போன்றவற்றை நாம் இங்கு குறிப்பிடலாம். உயர் இரத்த அழுத்தம் அதாவது ஹை பிளட் பிரஷர், நாடிகளின் சுவர்களில் கொழுப்பு படிந்து நாளடைவில் அடைபடுதல், இதய தசைகளுக்கு குருதி வழங்கும் நாடிகளில் ஏற்படும் நோய் மற்றும் பாரசவாதம் ஆகியவற்றை ஏற்படக்கூடிய ஆபத்தை அதிகரிக்கின்றது. இரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரை இருப்பது அடிக்கடி சிறுநீர் கழுத்தல் அதாவது வி கோல்ட் ஆஸ் பொலியூரியா, அதிகமாக தாகம் எடுத்தல் வி கோல்ட் ஆஸ் பொலிடிப்சியா, அளப்பெரிய பசி அதாவது பொலிபகியா ஓ எக்ஸ்ட்ரீம் ஹாங்கர் ஆகிய மரபார்ந்த அறிகுறிகளை உருவாக்குகின்றது. நீரிழிவு நோயின் அனைத்து வகைகளும் 1921 இன்சுலின் உபயோகத்திற்கு வந்ததிலிருந்து சிகிச்சை அளிக்கக்கூடியவையாகவே உள்ளன. 2 வகை நீரிழிவு நோயினை மருந்துகளின் மூலம் கட்டுப்படுத்த முடியும். இருந்த போதிலும் 1-2 வகை நீரிழிவு நோய்கள் இரண்டுமே நாள்பட்ட நோய்கள் ஆதலால் இவற்றை எளிய முறையில் குணமாக்க முடியாது. கணையமாற்ற சிகிச்சை 1 வகையில் முயற்சிக்கப்பட்டது, ஆனால் பெரும் வெற்றியை சாதிக்க முடியவில்லை. பல நோயுருவான பெருமனி கொண்டவர்களிலும் 2 வகை நீரிழிவுக்காரர்களையும் இடையக மாற்று வழி இணைப்பறவை செய்வது வெற்றியை கொடுத்துள்ளது. கர்ப்பகால நீரிழிவானது பெரும்பாலும் குழந்தை பிறந்த பின்னர் சரியாகிவிடும். இனி நீரிழிவு பற்றிய உலக கண்ணோட்டம். உலக மக்கள் தொகையில் சற்று ஏறக்குறைய 11 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 2016 422 மில்லியன் மக்கள் உலகம் முழுவதிலும் நீரிழிவு நோய்க்கு ஆட்பட்டுள்ளனர். இப்பாதிப்பு 2013 382 மில்லியனாக இருந்தது. 1980 நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 108 மில்லியனாகும். இவற்றுள் டைப் 2 டயபெட்டிக் அதாவது நீரிழிவு நோய் வகை 2 பாதிப்பு சுமார் ஏறத்தாழ 90% காணப்படுகின்றது. நீரிழிவு நோயாளிகளில் வகை 2 அதிகம் பாதிக்கப்பட்டோர்களாக ஆண்களே காணப்படுகின்றனர். இன்சுலினின் உணர்திறன், உடல் பருமன், அதிக கொழுப்பு படிவு, உயர் இரத்த அழுத்தம், புகையிலை நுகர்வு, மது பழக்கம் போன்றவை காரணிகளாக அமைகின்றன. நீரிழிவு பற்றிய மேலும் பல விரிவான தகவல்களை பாகம் 2 மற்றும் அதன் பின்பு வரும் தொடர்களில் நாம் ஆராய்வோம்.
That's all for today, friends. So thanks for watching. After watching this video, please give a like, leave your comments and share it. If you are not a subscriber, please subscribe our channel and don't forget to press the bell button. Thank you.